நீங்க நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள், ஆன்மீக ரீதியான சாஸ்திர ரீதியான நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே. என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால இந்த குரு பயிற்சி பலன்கள் என்ற அந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல வந்து இந்த 2021 குரு பயிற்சி எப்போது வருகிறது, இதுதான் நம்ம நண்பர்களும் சரி நிறைய சப்ஸ்கிரைபர்களும் கேட்ட கேள்வி. ஏன்னா குரு பயிற்சியானா ஏதாவது ஒரு நன்மைகள் நம்ம ராசிக்கு நடந்துராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. சரி, குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 13/11/2021, அதாவது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி, தமிழுக்கு வந்து ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 6:22 நிகழ உள்ளது. அதாவது 6:22 PM இந்த நேரத்தில் சரியாக நிகழ உள்ளது குரு பெயர்ச்சி. மகர ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி கும்ப ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பெயர்ச்சி. அதாவது மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து கும்ப ராசிக்கு, அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சியாகக்கூடிய நேரம் தான் இந்த 6:22. இது வந்து நான் குறிப்பிடக்கூடியது, இது வந்து வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில், வாக்கிய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கணித முறையில தான் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை தொகுத்து வழங்குறோம். அதே போல குரு வந்து ஒரு இயற்கையான ஒரு சுப கிரகம். குரு சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. குரு நின்ற இடம் பால், குரு இருக்கிறத விட பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புகள் உண்டு அப்படிம்பாங்க. குரு தான் இயற்கையிலே நன்மையை தரக்கூடிய ஒரு சுப கிரகம், அதனாலதான் இயற்கை சுபர் அப்படிம்பாங்க. எந்த விதமான கெடுதல்களும் தராத ஒரு கிரகம் இந்த குரு கிரகம். இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் குறைவதனால நம்ம கொஞ்சம் பலன்களை கம்மியா பெறுவோமே ஒழிய, குரு வந்து பலன் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு எதுவும் கெடு பலனை தந்துருவாரா அப்படின்னா அப்படிலாம் இல்ல. குரு பலன் கம்மியா இருந்தா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள்ல அப்படிங்கறது மட்டும்தானே ஒழிய, மற்றபடி குருவுடைய பார்வையோ குருவுடைய அந்த பொசிஷன், அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதனால நமக்கு பலன் குறையத்தான் செய்யுமே ஒழிய, இந்த குருவுடைய பெயர்ச்சியினால் எந்த ராசிக்குமே கெடு பலன் வராது. ஏற்கனவே நிறைய பலன்கள் வந்துட்டுருந்தா அந்த பலன்கள் கொஞ்சம் குறையும் அவ்வளவுதான். மற்றபடி குருவுடைய பார்வையினால எந்த ஒரு கெடுதலா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நீங்க நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த குரு பெயர்ச்சியினால 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் ஏற்படும், என்னென்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் ஏற்படும், என்னென்ன மாதிரியான பலன்களை பெறுவாங்க அப்படிங்கிறத கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்ப குருன்னு சொல்லுவாங்க. கும்பத்தில் குரு வரும்போது ஒரு சில நன்மைகள் கும்பத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா கும்பராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 11ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு குரு பகவான். தனவரஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உடையவர், அதாவது 2, 11 உடையவர் குரு பகவான். 2, 11 உடையவராகிய குரு பகவானே கும்பத்துக்குள்ள வர்றார். பொதுவா சொல்லுவாங்க குரு நின்ற இடம் பால் அப்படிம்பாங்க. இருந்தாலும் 2, 11 உடைய அந்த லாபஸ்தானத்துக்குடைய குருவாக இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி 5, 7, 9 பார்வைகள், 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ஒரு சில விசேஷ அமைப்புகள் கும்பராசிக்கு ஏற்படும். கும்பராசிக்கு குரு ரொம்ப நன்மைகளை தருவார் அப்படிங்கறதுதான் என்னுடைய கணிப்பு. அந்த அடிப்படையில
குருவுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 75% இந்த குரு பெயர்ச்சி கும்பத்துக்கு நன்மையை தரும். இந்த கும்பத்துக்கு குருவுடைய பார்வை என்னென்ன வகையில் இருக்கும், என்னென்ன மாதிரியான நன்மைகள், என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கும்ப ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை பலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, குரு பகவான் கும்பராசிக்கு தான் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு வரக்கூடிய அந்த நிகழ்வு தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த கும்பராசியிலே குரு அமர்வுது அப்படிங்கிறது வந்து பெரிய சிறப்பு கிடையாது. ஏன்னா குரு நின்ற இடம் பால், குரு பார்க்க கோடி நன்மை. குரு இருக்கிறதை விட பார்க்கறதுக்கு தான் ரொம்ப விசேஷ பலன் உண்டு. குரு எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதாவது ராசிக்கு 5, 7, 9 என்றங்களை ஸ்தானங்களை பார்க்கிறார். 5ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. தடைகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் விலகி திருமணத்துக்கான யோக அமைப்புகள் வரும். அதாவது 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் ஏற்படும். அதாவது யாராவது குழந்தை பாக்கியம் வேண்டி எதிர்பார்த்துட்டு இருந்தாலோ, அல்லது ஏற்கனவே குழந்தை இருக்குது மீண்டும் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கோ, குழந்தை பாக்கியத்துக்கான யோக அமைப்பை தரும் வகையில் இந்த குரு பெயர்ச்சியானது நிகழும். அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சமசப்தம ஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணத்திலிருந்து வந்த தடைகள் விலகும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பாக்கிய அமைப்புகள், குழந்தை பாக்கியம், உத்தியோக பாக்கியம், வீடு கட்டக்கூடிய பாக்கியம், வாகனங்கள் வாங்குகிற பாக்கியம், வெளிநாடு செல்லும் பாக்கியம், இப்படி பாக்கியங்கள் சொல்லிட்டே போகலாம், நிறைய பாக்கியங்கள் இருக்குது. இந்த பாக்கியங்களை தரும் வகையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குற அப்போ இந்த குருவுடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால கும்பராசிக்கு எதிர்பாராத முன்னேற்றம், வளர்ச்சிகள் ஏற்படும். அதனால தான் நம்ம 75% இந்த குருவுடைய பெயர்ச்சி கும்பராசிக்கு நன்மை தரும் அப்படின்னு நம்ம கணிச்சிருக்கிறோம். அந்த வகையில் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதும் ஒரு ரொம்ப விசேஷம். சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள், பூர்வீக சொத்திலோ அல்லது இடம், பூமி, தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய சொத்துக்களோ அல்லது நமக்கு வர வேண்டிய பண பாக்கிகளோ வந்து சேரும். அதே போல் நமக்கு வர வேண்டிய சம்பள உயர்வு, எதிர்பாராத சம்பள உயர்வு, தொழிலில் வளர்ச்சி, முக்கியமான காரிய அனுகூலங்கள், ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தள்ளி போட்டிருந்தோம்னா அந்த காரியத்தை இப்போ வந்து சாதிப்பதற்காகவும் அந்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்காகவும் வேண்டிய சாதக அமைப்பு நம்மளை தேடி வரும். இந்த குருவுடைய பார்வை துலாமை பார்க்கறதுனால, அதாவது 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெரிய மனிதர்கள், உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், நல்லவர்களோட நட்பு கிடைக்கும். வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், வெளி மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு நாட்டை சேர்ந்தவர்கள், அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும். நீங்கள் ஒருவேளை உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு ஏற்படும், மேல் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு ஏற்படும், படிப்படியான ஒரு முன்னேற்ற அமைப்புகள், ப்ரொமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும் வகையில் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு ஏற்படுறது கும்பராசிக்கு. இந்த கும்பராசிக்கு சிம்மத்தை பார்க்கறது ஒரு ரொம்ப விசேஷமானது. நேரடி பார்வையாக இந்த சிம்மத்தை பார்க்கறதுனால புதிதாக தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ அல்லது தொழிலில் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கோ யோக அமைப்புகள் தேடி வரும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புத்திர பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தும். அதே போல் கலைத்துறையை சேர்ந்தவர்கள், அதாவது சினி ஃபீல்டு இந்த மாதிரி கலைநயமான விஷயங்களில் இருக்கவங்களுக்கு நன்மதிப்பு, எதிர்பாராத புகழ், வளர்ச்சி, அவங்க திறமைக்கேற்ற மதிப்பு மரியாதை ஏற்படும். கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மேல்நிலை, படித்த படிப்பில் ஒரு ஞாபக சக்தி, எதிர்பாராத அவங்க நினச்ச விஷயங்களை சாத்தியப்படுத்துகிற அளவுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் பெண்களுக்கு, கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த சில சில கோளாறுகள், உடல் ரீதியாக இருந்து வந்த சில பாதிப்புகள் விலகி நல்ல உடல் ஆரோக்கியம், மனதிலும் உடலிலும் ஒரு புத்துணர்ச்சி நிலை ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சியானது கும்பராசிக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா நமக்கு 7.5 சனி இருந்துட்டுருக்கு, கும்பராசிக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு, அந்த நேரத்தில் இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு சில நன்மைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சியினால் நல்ல பலன்களை, நல்ல விஷயங்களையே இந்த கும்பராசிக்காரங்க பெறுறாங்க.
கும்பராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாகும். இந்த இரண்டாம் இடத்திற்கான வாக்குஸ்தானத்திற்கும் தனவரஸ்தானத்திற்கும் லாபஸ்தானம் சொல்கிற பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய குருவை வணங்குவது அப்படிங்கிறது கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். ஏன்னா 2-11 அப்படிங்கிற தனவர மற்றும் லாபஸ்தானத்துக்கு உடையவராக இருக்கக்கூடிய குருவை வணங்க வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்றோ, அந்த சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு கஷேத்திரங்கள் திரு ஆலங்குடி, தென்திட்டை, திருச்செந்தூர் போன்ற குரு கஷேத்திரங்கள் வழிபாடு செய்யலாம். அல்லது யோகிகள், மகான்கள், குருவாக இருக்கக்கூடிய மகான்கள், ஞானிகள் அவர்களை வழிபடுவதும் ரொம்ப விசேஷமானது. இந்த கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப சிறப்பான அமைப்புகளை தரும். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த சிறு குழப்பங்கள் அவங்களுக்கு நீங்கிறதுனால ரொம்ப நன்மைகளை அவங்க பெறுவாங்க அப்படின்னு நம்ம கணிக்கிறோம். மேலும் குருவுடைய பார்வை அவங்களுக்கு தடைகளை நீக்கி அவங்க வாழ்க்கையில் வெற்றியை பெறணும், குருவுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தையும் கிருபா கடாட்சத்தையும் அவங்க பெறணும் அப்படின்னு நானும் பிரார்த்திக்கிறேன்.